ஓகே, இந்த செப்டம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்னாலே இந்த டெக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே குஷியாக இருவாங்க. காரணம், ஆப்பிளோடைய ஃபோன் லான்ச்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிளோடைய ஃபோன் லான்ச்மெண்ட் எப்போ நடக்க போகுது, அதில் என்னென்ன ஃபோன் வரப்போகுது, என்ன மாதிரியான ஸ்பெக் கூட வரப்போகுது அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க எல்லா நியூஸையும் எடுத்து சேர்த்து மொத்தமாக வச்சு பார்க்க போகிறோம். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், இந்த ஆப்பிளோட லான்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி லான்ச் வந்துட்டு 9ஆம் தேதி ப்ரீ புக்கு, அப்புறம் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே எல்லாருக்கையும் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரியான அளவுக்கு நியூஸ் இருக்குது. ரைட்டா, இந்த லான்ச்மெண்ட்டில் 4 ஃபோன் வரப்போகிறதா தெரியுது. அதில் முக்கியமாக நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மினி சீரிஸ் வந்து கட்டாயிரும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக 13 சீரிஸ்க்கு முன்னாடியே மினி சீரிஸ் கட்டாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பட் 13க்கு வந்துருச்சு. 14ல மினி கட்டாகிற மாதிரி தான் தெரியுது. இந்த 4 ஃபோன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 14, iPhone 14 Max, iPhone 14 Pro, iPhone 14 Pro Max அப்படின்ட்டு 4 வேரியண்ட் வரப்போகுது. என்னடா பேர்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த மினி அப்படின்ற ஒரு வெர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த 14 தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மினியில் நிறைய பேர் சொன்ன கம்ப்ளீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. என்ன தான் பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் இருந்தாலும் அந்த குட்டி ஸ்க்ரீனில் அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல, அப்புறம் பேட்டரி லைஃப் பிரச்சனை அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதில் இந்த iPhone 14 கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த iPhone 14 வந்து 6.1 இன்ச் டிஸ்பிளே இருக்க போகுது. இந்த 14லையும் 14 Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய iPhone 13 இருந்த மாதிரியான அந்த அதே சேம் நாட்ச் தான் இருக்க போகுது. 12ல வந்து பார்த்தீங்கன்னா நீளமான பெரிய லான்ச்சாக கொடுத்துருந்தாங்க. 13ல வந்து பார்த்தீங்கன்னா நாச்சை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கொஞ்சம் குண்டாக்கிட்டாங்க. இந்த தடவை அந்த போனதை 13ல இருந்த அதே மாதிரியான நாட்ச் தான் இருக்க போகுது, அதாவது 14லையும் 14 Max. ரைட்டா, இந்த 2 ஃபோன்லேயும் அதே நேரத்தில் 60Hz டிஸ்பிளே தான் ரன் ஆக போகுது. ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே ப்ராசர் தான் 4 ஃபோனுக்குமே கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா போன தடவை யூஸ் பண்ண அதே A15 தான் இந்த 14க்கும் 14 Max யூஸ் பண்ண போகிறாங்க. அதேனா அதே கிடையாது, கொஞ்சம் ஓவர் கிளாக்டு வெர்ஷன். எப்படி நம்ம ஸ்னாப்ட்ராகனில் இப்போ 8888+ அப்படின்ட்டு வருதோ அந்த மாதிரியான ஒரு 15+ அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷனை தான் 14லேயும் 14 Max யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த 14 Pro 14 Pro Max என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் A16 Bionic Chip வரப்போகுது. ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸு. இந்த டிஃபரன்ஸ் எனக்கு இது என்ன சொல்ல எனக்கு புரியலை. ஸோ அந்த ப்ரோ சீரீஸ், அதாவது ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற அந்த சீரீஸில் தான் 120Hz டிஸ்பிளே வரப்போகிறதாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கேமராலையுமே பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 14 Max வந்து பார்த்தீங்கன்னா எப்பையும் போல் கொடுக்குற அதே 12MP சென்சர் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதுவே 14 Pro, அதாவது இந்த ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 48MP சென்சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வர எல்லா ஃபோனுமே அந்த 48 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பிக்சல் போகாமல் இருந்தாங்க, பட் அவங்களும் மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்பிள் மூவ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாகவே அவங்கள 12MP சென்சாரில் எடுக்கிற வீடியோவே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். இப்போதைக்கு ஃபோனில் அவங்க வீடியோ அடிச்சிக்க முடியாது. ஸோ இப்போ மெகா பிக்சலும் அதிகரிக்கிறனால டீட்டெயில்ஸ் வீடியோவில் ரொம்ப இருக்க போகுது. ஃபோட்டோவுமே கண்டிப்பாக ஷார்ப்னஸ் இருக்க போகுது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரிஸ், நார்மலான 14 சீரிஸுக்கு அந்த பழைய அதே செட்டப் தான். இதை வச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு இந்த 14 Max அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு தான் தோணுது. ஏன்னா 13 சீரிஸில் என்ன ஃபோன் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு 14ம் 14 Max ஒரு அப்கிரேட் மாதிரியே தெரியாது உண்மையை சொல்லணும்னா. ஸோ நானும் தான் சொல்கிறேன், நீங்கள் 13 சீரிஸில் ஒரு ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 14 கூட போகணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் அந்த ப்ரோ வேரியண்ட்டோட டிசைன்லேயுமே நமக்கு சேஞ்சஸ் தெரியுது. இந்த ஆண்ட்ராய்ட் சைட் ஃபோன் நாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பட்டன் நாட்சை யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி பொட்டு நாட்சை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பிள் பேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ அப்படி யூஸ் பண்ணுறியா, நான் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெண்டுத்தையுமே நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பட்டன் நாட்ச், பக்கத்தில் ஒரு பொட்டு நாட்ச். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இது என்ன, இது உண்மையிலே சொல்கிறேன், இது நல்லா இல்லை. ரைட்டா, ஆனால் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் இதே மாடலில் ஏகப்பட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வரப்போது நம்மளும் தான் வாங்க தான் போகிறோம். இதுதான் உண்மை. இது வரைக்கும் லான்ச் பண்ணதில் டிசைன் அவங்களுக்கு மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை பார்த்து வந்த நிறைய ஃபோன்ஸை நம்மளும் வாங்கியிருக்கோம். அதே ஐஃபோனே நம்ம வாங்கி கூட எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். டிசைன் அப்படின்ற விஷயம் அவங்க எவ்வளோ மொக்கையாக பண்ணாலும் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதை அவங்க ஒரு ட்ரெண்டாகவே ஆக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், இதுவும் அந்த மாதிரி தான் ஆகப்போகுது. ஆனால் நான் கேட்குறதுனா அட்லீஸ்ட் இது ஒரு ஓரமாகவாக தள்ளி வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட். ஏன்னா நினச்சி பாருங்களேன், இப்போ ஏதாவது கண்டென்ட் அந்த ஃபோனில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 2 நாட்ச் இருக்கும்போது நடுவில் குட்டியாக ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் வேறு தெரியுது, அதில் நம்ம கண்டென்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அதான் இது என்னுடைய தாட், இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நாளைக்கு ட்ரெண்டாகவும் ஆகப்போகுது. அதுபோக அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த தடவையுமே பார்த்தீங்கன்னா இந்த 14 நார்மல் அந்த 14 Max வேரியண்ட்டும் ப்ரோ வேரியண்ட்டும் ரெண்டுமே அதிகமாக தான் இருக்க போது. சில சைட்டில் 15% அதிகமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 14 சீரிஸ்க்கு வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் 13 சீரிஸ்க்கு ப்ரைஸ் கட் ஆகும் அப்படின்றது தான். ஏன்னா அந்த 12 மினிக்கு ஒரு மேஜரான ப்ரைஸ் கட்டாச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கட் ஆகும்னு நிச்சயமாக நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. 13 மினிக்கு அப்படி ஆகிறது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம், ஆகும் கண்டிப்பாக, ஆனால் அந்த அளவுக்கான ஒரு டிஃப்ரென்ஸில் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். இதுதான் இப்போதைக்கு ஐஃபோனுக்கு கிடைச்ச நியூஸ். செப்டம்பர்லேருந்து லான்ச் பண்ணுற போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். வேறு என்ன ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா மெகா பிக்சல் கூட்டியிருக்கேன், அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக எதுவும் நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்களா அப்படின்ட்டு தான் பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச ஆப்பில் பற்றின நியூஸ். உங்களுக்கு வேறு எதுவும் நியூஸ் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நியூஸில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் ஒரு வேளை 14 சீரிஸ் வாங்க நினைக்கிறீங்களா, இல்லை 14 அதுக்கு அப்புறம் 13 வாங்க நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீர் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப். We'll be right back.